ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழி வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள். 7338-24242. ஒலிம்பிக் போட்டிகளில் இந்திய மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் 100 கிராம் எடை அதிகமாக இருந்ததால் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதற்கான காரணங்கள் குறித்து இந்திய ஒலிம்பிக் குழுவின் தலைமை மருத்துவர் விளக்கம் அளித்துள்ளார். வினேஷ் போகத் மகளிர் 50 கிலோ பிரிவில் போட்டியிட்டார். செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற போட்டியில் கியூபாவின் குஸ்மான் லோபஸ் என்பவரை தோற்கடித்து இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார். இந்நிலையில் திடீரென அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக செய்தி வெளியானது. வினேஷ் போகத் 50 கிலோ எடை பிரிவில் போட்டியிட்டதாகவும் அவரது எடை 100 கிராம் அதிகமாக இருந்ததால் அவர் சர்வதேச மல்யுத்த விதிகள் 11-ன்படி தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாகவும் சர்வதேச மல்யுத்த சங்கம் அறிவித்தது. இதையடுத்து வினேஷ் போகத் நீர்ச்சத்து குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் வினேஷ் போகத் எதனால் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார் என்பது குறித்து இந்திய ஒலிம்பிக் வீரர்களுக்கான தலைமை மருத்துவர் தின்ஷா பர்தீவாலா விளக்கம் அளித்துள்ளார். இதுகுறித்து அவர் கூறுகையில், வினேஷ் போகத் அரையிறுதி போட்டியில் கலந்து கொண்ட பிறகு அவரது உடல் எடை அனுமதிக்கப்பட்டதை விட 2.7 கிலோ அதிகமாக இருந்தது. இதனால் வழக்கமான முறையில் எடையை குறைக்க முயற்சி செய்தோம். ஆனால் அதற்கு போதிய நேரம் இல்லை. அடுத்த போட்டிக்கு வெறும் 12 மணி நேரம் மட்டுமே இருந்தது. எனவே இரவு முழுவதும் அவரது எடையை குறைப்பதில் முழு கவனம் செலுத்தினோம். நீராவில் இருப்பது, அதிக உடற்பயிற்சி செய்வது உள்ளிட்ட சாத்தியமான அனைத்தையும் செய்தோம். அவர் களைப்படைந்ததால் அவரது முடியை வெட்டி எடையை குறைத்தோம். இன்னும் சிறிது நேரம் கிடைத்திருந்தால் 100 கிராம் எடையை குறைத்திருக்கலாம். 100 கிராம் அதிகமாக இருந்ததால் அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். இதையடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அவருக்கு IV மூலம் நீர்ச்சத்து ஏற்றப்பட்டது. இப்போது அவர் பூரண உடல்நலத்துடன் இருக்கிறார். அவருக்கு இரத்த பரிசோதனை செய்யப்பட்டுள்ளது என்று தின்ஷா பர்திவாலா விளக்கமளித்தார்.